ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் டாக்டர் திருவருள் கமலாரும்பகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவலியை எப்படி வர்ம பரிகாரத்தின் மூலமாக நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தலைவலினா என்னென்னு பார்க்கலாம். தலைவலினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தலையில் வந்து ஒரு விதமான வலி, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்னா, நெக்லேயாவது, ஸ்கேல்ப்லேயாவது, ஹெட்லேயாவது இருக்கும். ஆய்வு தகவல்கள் வந்து என்னென்னு சொல்லுதுன்னா, உலக மக்கள் தொகையில் வந்து 10 to 7 பேருக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த தலைவலி வரதா சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே தலைவலி இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. தலைவலி வந்து சில பேருக்கு வந்து மைல்டாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக அவங்களோட டே டு டே ரொட்டீனியன் ஆக்டிவிட்டிஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். இந்த தலைவலி வந்து எப்படி பிரிக்கலாம்னா, ரெண்டு விதமாக பிரிக்கலாம். முதன்மைநிலை காரணங்களாக வரக்கூடிய தலைவலி, இரண்டாம் நிலை காரணங்களாக வரக்கூடிய தலைவலின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த இரண்டாம் நிலை காரணங்களாக வரக்கூடிய தலைவலி வந்து எதனால் வரும் அப்படின்னா, பிரெயின் டியூமர், மூளை காய்ச்சல் போன்றவற்றெல்லாம் வந்து ரொம்ப தலைவலி அதிகமாக காணப்படும். இந்த முதன்மைநிலை காரணங்களாக வரக்கூடிய தலைவலியில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டென்ஷன் ஹெட்டேக்கு. டென்ஷன் ஹெட்டேக் தான் நிறைய பேருக்கு வரக்கூடிய தலைவலி, அதுவும் முக்கியமாக 20 வயது மேற்பட்ட பெண்களுக்கு அதிகமாக வரதா சொல்கிறாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கயிறை வந்து தலையை சுட்டு இறுக்கி வைத்தது போல் ரொம்பவே அதிகமான வலி இருக்கும். எதனால் வருது அப்படின்னா, தலை, கழுத்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்ப்ல உள்ள மசில்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃப் ஆகிறனால வருது. எதனால் வருதுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால, இல்லைனா வந்து ரொம்பவே ராங் போஸ்டரை வந்து யூஸ் பண்ணுறதுனால வருது. இது வந்து சில நிமிடங்கள்லேருந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த தலைவலி என்னென்னா, கிளஸ்டர் ஹெட்டேக். கிளஸ்டர் ஹெட்டேக் வந்து ரொம்பவே எரிச்சலுடன் ஒரு தலைவலி இருக்கும். அதில் முக்கியமாக வந்து கண்ணில் நீர் வடிகிறது, அதுக்கப்புறம் மூக்குலேருந்து நீர் வடிகிறதுன்ட்டு ரொம்பவே அதிகமான தொந்தரவு கொடுக்குறது தான் இந்த கிளஸ்டர் ஹெட்டேக். இதுவும் ரொம்ப நாளும் ஒரு சில நாட்கள் வந்து ரொம்பவே நீடித்திருக்கக்கூடியது தான் இந்த கிளஸ்டர் ஹெட்டேக். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரைன் ஹெட்டேக். மைக்ரைன் ஹெட்டேக் தான் ரொம்ப அதிகமான வலியை தரக்கூடியது. மூளையில் இந்த இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி விரிகிறதுனால ரொம்ப அதிகமான ஒரு நோயை உண்ட பண்ணக்கூடியது தான் இந்த மைக்ரைன் ஹெட்டேக். மைக்ரைன் ஹெட்டேக் வந்தவங்க இருட்டறையில் வந்து பல நாட்கள் வந்து இந்த தலைவலி வந்து குறையும் வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் இதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, குமட்டல், தலை சுற்றல், வாந்தியெல்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து பல மாதங்கள் வரைக்கும் இந்த மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கும். அதை வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த வலியும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டியதுதான் ரீபோன் ஃபினாமியன், மிரிபோன் ஹெட்டேக்கு. ரீபோன் ஹெட்டேக்னால் என்னென்னா, நம்ம தலைவலியை குறைக்கிறதுக்கு வந்து நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த மாத்திரை எப்போ நிறுத்துகிறோமோ அதனாலேயே தலைவலி வந்துடும். அதாவது கத்தி போய் வால் வந்த மாதிரி நிறுத்தும் போது வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு தலைவலியை வந்து மாத்திரையினால தான் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைங்க. வர்மத்தின் மூலமாக அழகாக வந்து இதை வந்து சரிப்படுத்திடலாம். வர்மம்னா என்னென்னா, ரெண்டு போன் வந்து ஜாயின் ஆகிற இடத்துலையோ, இல்லை வந்து மசில் வந்து போனோட இன்சர்ட் ஆகிற இடத்துலையோ, இல்லை வந்து நேர்வு வந்து ரொம்பவே ப்ரிடாமினாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வர்மங்கள் இருக்கும். தலைவலி வந்து ஏற்படுது அப்படின்னா, அங்கே வர்மங்கள் விழுந்திருக்குன்னு அர்த்தம். அந்த வர்மத்தை வந்து விழுந்த வர்மத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய கவுண்டர் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய வர்ம இடங்களை வந்து நம்ம பிரயோகிக்கும் போது ஈஸியாக வந்து அந்த தலைவலியை வந்து நீக்க முடியும். இது என்ன வர்மங்கள்லாம் கொடுத்து நீக்கலாம் அப்படின்னா, 7 விதமான வர்மங்கள் இருக்குது. என்னென்ன வர்மங்கள் இருக்குன்னா, சுண்ணாம்பு காலம், புருவ வர்மம், பொட்டு வர்மம், ஒட்டு வர்மம், பிடரி காலம், கவுளி காலம், குற்றி வர்மம் அப்படின்னு ஒரு 7 வர்மங்கள் இருக்குது. இந்த 7 வர்மங்களை வந்து 1 by 1 நம்ம பண்ணும்போது அழகாக வந்து என்ன பொதுவான எல்லா என்ன விதமான தலைவலியாக இருந்தால் கூட இது சரியாயிடும். சைனஸ் ஹெட்டேக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த டென்ஷன் ஹெட்டேக்கு, ரீபோன் ஹெட்டேக்கு, எது எந்த ஹெட்டேக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம சரி பண்ண முடியும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சுண்ணாம்பு காலம். சுண்ணாம்பு காலம் எங்கே இருக்குன்னா, காதும் மண்டையோடும் சேர்கிற இடத்துல 3 விரல் மேலே டெம்போரல் போனில் இருக்கக்கூடிய அந்த சில்லன்பு மேலே இருக்கக்கூடியது தான் இந்த சுண்ணாம்பு காலம். இந்த சுண்ணாம்பு காலத்தை எப்படி அசைக்கணும் அப்படின்னா, இந்த 3 விரலை கொண்டு முன்பின்னாக அசைக்கணும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இங்கேருந்து மூன்று விரல் மேலே இங்கே இருக்கிறது தான் இந்த சுண்ணாம்பு காலம். இந்த சுண்ணாம்பு காலத்தை வந்து முன்பின்னாக 3 முறை அசைத்து விடணும். இதை வந்து இந்த மாதிரி உள்ளங்கையிலையும் நம்ம அசைத்து விடலாம். அடுத்தது பார்க்குறது என்னென்னா, புருவவர்மம். புருவவர்மம் என்னென்னா, புருவ மத்தியில் அந்த சூப்பர் ஆர்பிட்டல் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெட்டு மாதிரி இருக்கும். நம்ம தேடி பார்த்தோன்னா வெட்டு மாதிரி இருக்கும். அந்த வெட்டில் வந்து ஆன்டி கிளாக்வைஸும் கிளாக்வைஸும் ஒரு 3 முறை. ரொம்ப அதிகமான அழுத்தம் கூடாது. இதில் வந்து ஒரு கால் மாத்திரை அளவு அதிகமான அழுத்தம் பண்ணக்கூடாது. மாத்திரை அளவுனா என்னென்னா, அதாவது இந்த தம்பு எடுத்திங்கன்னா, இது முழுவதும் இந்த கோடு வரைக்குமே 1 மாத்திரை. இந்த
இது இந்த அளவு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கால் மாத்திரை, இதை பாதி வரைக்கும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரை, இதுதான் அழுத்தங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பொட்டு வருமம். பொட்டு வருமம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது அந்த டெம்பிள் ஆஃப் ஹெட்ன்னு சொல்லுவாங்க, இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம பொட்டு வருமம். இது ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது. இது எப்படி அழுத்தணும் அப்படின்னா சுட்டு விரலை கொண்டு ஒரு மைல்டு மசாஜ், அதாவது கிளாக் வைஸ் வந்து ஆறும், ஆன்டி கிளாக் வைஸ் ஆறணும், மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்தா போதும். நம்ம வந்து தலைவலி வந்தோடனே இந்த இடத்துல தான் நம்ம கை வைப்போம், அதுதான் நம்ம பொட்டு வருமம். அதுக்கடுத்தது வந்து ஒட்டு வருமம். ஒட்டு வருமம் எங்கே இருக்குன்னா இந்த மேண்டிபிள் போனில், இந்த குழியில் இருக்கிறது தான் ஒட்டு வருமம். இந்த ஒட்டு வருமத்தை வந்து எப்படி அசைக்கணும் அப்படின்னா கட்டை விரல் கொண்டு அசைக்கணும். அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்தா போதும். உள்வெளி அழுத்தம் வந்து ஒரு 6 டைம் கொடுங்க. இந்த இடத்துல இருக்குது. இது ஒட்டு வரும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிடரி காலம். பிடரி காலம் எங்கே இருக்குன்னா இந்த பிடரி வந்து முடிகிற இடத்துல இருக்குது, இந்த பிடரி குழியில் இருக்கிறது தான் பிடரி வருமம். இதை வந்து எப்படி அசைக்கணும் அப்படின்னா கட்டை விரல் கொண்டு அரை மாத்திரை அளவு, அது அதிகமாக ஒரு 3 முறை அசைச்சு விடணும். நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழி மாதிரி இருக்கும், குழியில் உள்ளே இருக்கிறது தான் இந்த பிடரி வருமம். பிடரி மருமத்தை வந்து 3 முறை கட்டை விரலில் கொண்டு உள்வெளி அழுத்தமாக 3 முறை அசைத்து விடணும். அடுத்தது என்ன வருமம் கொடுக்குன்னா கவுளிக்காலம். கவுளிக்காலம் எங்கே இருக்குன்னா இந்த கட்டை விரலுக்கும் சுட்டு விரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த கவுளிக்காலம். இந்த கவுளிக்காலத்தில் தான் ரேடியல் ஆர்டரி, செஃபாலிக் வெயின்லாம் இருக்குது. அனாட்டாமிக் ஸ்னப் பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் இந்த கவுளிக்காலம். கவுளிக்காலத்தை வந்து எப்படி அசைக்கணும் அப்படின்னா இந்த 3 விரலை கொண்டு உள்வெளி அழுத்தமாக வந்து 3 முறை அசைத்து விட வேண்டும். அதுக்கடுத்து 7வது வருமம் தான் குற்றி வருமம். குற்றி வருமங்கிறது இந்த டிராகஸ் தான் குற்றி வருமம். இதை வந்து முன்பின் வந்து ஒரு 3 முறை அசைத்து விட வேண்டும். இந்த 7 விதமான வருமங்களை வந்து நீங்கள் என்ன தலைவலி இருந்தாலும் இந்த 7 விதமான வருமங்களை செஞ்சால் போதும், கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் இருக்கும். நிறைய பேர் வந்து தலைவலினால அவதிப்பட்டு இருப்பீங்க, இந்த வருமத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து ஒரு தகுந்த சித்த மருத்துவரை ஆலோசித்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து ஒரு பயனுள்ள வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம். நான் டாக்டர் திருவருள் கமலாறுமுகம். நன்றி, வணக்கம்.